हाय फ्रेंड्स, अस्सलाम वालेकुम, वेलकम टू जुहा किचन। இன்னைக்கு நம்ம जुहा கிச்சன்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி சிம்பிளா செய்ய கூடேன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம जुहा கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம வந்து மைதால செய்ய போறது கிடையாது, கோதுமை மாவுல எப்படி ஆரோக்கியமான முறையில் செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நிறைய இன்கிரிடியன்ட்ஸ்லாம் தேவைப்படாதுங்க, மூணே இன்கிரிடியன்ட்ஸ் தான். இது எப்படி சூப்பரா டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஈஸியா சீக்கிரமா செய்யக்கூடிய ரெசிபி இது. நல்லா வந்திருக்கு இந்த பிஸ்கட்ஸ், நல்ல கிறிஸ்பியா இருக்கு. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கேன், 1/2 கப் சக்கரை, 3 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கேன், கொஞ்சமா தண்ணி. இப்போ வந்து ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பொடிச்சு வச்சிருக்க சக்கரை, எடுத்து வச்சிருக்க நெய், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைற மாதிரியே அதே பதத்துக்கு பிசைஞ்சிரலாம். பாருங்க, நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு இந்த மாதிரி ஆகும், கொஞ்சம் கெட்டியாக அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதை பிசைஞ்ச பிறகு இந்த பால் ஷேப்பில் உருட்டிட்டு மாவு டஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிடலாம். பாருங்கள், நல்லா தேய்ச்சிடலாம். இதே மாதிரி தேய்ச்சிட்டு இது வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நம்ம தேய்க்கணும். இப்போ வந்து ஒரு நைஃப் வச்சு இதை வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, நான் ஸ்கொயர் ஷேப் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயிலில் போட்டு நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம், ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இது வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. குழந்தைங்க கேட்டால் திடீர்னு ஸ்நாக்ஸ் இல்லாட்டி சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள், இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட ஆயிலே குடிக்கல. இது நம்ம கடையில் வாங்குகிற பிஸ்கட்ஸ் மாதிரியே ட்ரையாக இருக்குது. அதே மாதிரி மைதா இல்லாமல் நம்ம வந்து கோதுமை மாவு வச்சு தான் செஞ்சுருக்கோம். இது வந்து உடம்புக்கும் ஆரோக்கியம்தான், எந்த ஒரு கெடுதியும் கிடையாது. பாருங்கள், நம்ம செஞ்ச பிஸ்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் காஃபி வச்சு சர்வ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஜுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.